இதுதான் இயற்கை உணவு சாப்பாடுகள். பாருங்கள், மக்கள் பெருங்கூட்டமாக விருப்பமாக அற்புதமாக ஆனந்தமாக ஒருவருக்கும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவில் இப்போ இவங்கெல்லாம் மோரில் எனக்கு வந்துட்டாங்க, ஃபினிஷிங் டச்சப்பு வந்துட்டாங்க. இவங்க இலையில் இருக்கக்கூடிய உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் வச்சுருக்காங்க. ஏன் லட்டு இன்னும் சாப்பிடலை? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி சரி, நீங்கள் என்ன புளிக்குழம்பு தனியாக இருக்கீங்க? சாப்பிடுங்க சாப்பிடு, கலந்து சாப்பிட்றீங்களா? புளிக்குழம்பு மோர் குழம்பு மோரும் கலந்து சாப்பிட்டுருக்காங்க. மோருக்கு வந்தாச்சு. உங்களுக்கு பாயசம் வந்துருச்சா? பாயசம் எங்கே? இன்னும் வரல. சரி சரி சரி, வரட்டு வரட்டு. மோர் மோர் கடுத்து இதோ வந்துருச்சு. பாயசம் இதோ பாயசம் கொடுத்துட்ருக்காங்க. பைனாப்பிள் பாயசம் வந்துகிட்ருக்கு. இது நீங்கள் வீட்டில் சாம்பார் ரசம் மோர் இப்படிலாம் நீங்கள் சாப்பிடுவீங்கள்ல, அதே ஃபீலில் உங்களுக்கு நாங்கள் வந்து இயற்கை உணவு கொடுத்துருவோம். வாழை இலை போட்டு வாழை இலை போட்டு சாப்பிட வச்சு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக கொடுத்துருவோம். இன்றைக்கி ஒரு 250 பேரை ஒன்றா ஒரே இடத்துல உட்கார வச்சு நாங்கள் வந்து இயற்கை உணவு கொடுத்தோம். இது உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் ஹாலில் இடம் இல்லைங்கிறதுனால இது ஒரு கல்லூரி வாடகைக்கு எடுத்திருந்தோமா ப்ரோக்ராமுக்காக. அதனால் கல்லூரியிலே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எல்லோரையும் வராண்டாவில் உட்கார வச்சு அத்தனை பேருக்கும் சாப்பாடு, இயற்கை உணவு. எல்லாருமே ரொம்ப விருப்பத்தோடு அற்புதமாக சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஆனந்தமான உணவு அப்படிங்கிறதுனால ஒவ்வொருவருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. நீங்கள் இயற்கை உணவு அப்படிங்கிற போது இலையை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வச்சுருப்போம். நீங்கள் இப்போ என்ன சோறுன்னு சொல்லுவீங்க, சோறு கொடுத்துருவோம். வேறு என்ன பொரியல் சொல்லுவீங்க, பொரியல் கொடுத்துருவோம். அதே நேரத்தில் புளிக்குழம்பு அதே டெஸ்ட்டில் கொடுத்துருவோம். சாம்பார் சமைக்காமல் அதே டெஸ்ட்டில் கொடுத்துருவோம். பாருங்கள் ரசத்தை, ரசம் பரபரப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ரசம் எடுத்துகிட்டு வாங்கன்னு என்ன சவுண்டு பார்த்தீங்களா. இது வந்து புளிக்குழம்பு, இதுதான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு. எல்லாரும் சாப்பிடக்கூடியதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோ பேரும் ஒரே இடத்துல 250 பேரும் உட்காந்து சாப்பிடும்போது இதனுடைய சுவை. நீங்கள் நிறைய பேர் வீட்டில் இருந்துக்கிட்டு இயற்கை உணவெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, அதனுடைய முழு ருசி முழு சுவை உங்களுக்கு தெரியாது. ஒரு முறை நேரடியாக வந்து இயற்கை உணவினுடைய சுவை என்னென்னு இங்கே பார்த்துட்டு போகணும், இங்கே சாப்பிட்டு போகணும். சாப்பிட்டு இந்த இயற்கை உணவெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டு போகணும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரைனிங் எடுத்தால் தான் ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக எப்படி புளிக்குழம்பு வைக்கலாம், எப்படி ரசம் வைக்கலாம், இந்த லட்டு பண்ணுறது எப்படி, வடை பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தம்பி சாப்பாடு எப்படி இருக்கு? தம்பி நல்லா இருக்கா? எங்கே வடையை காணும், வடை வைக்கல, சாப்பிட்டீங்களா? இல்லை வடையில் ஒரு சின்ன பீஸ் தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், இது போட்டிருப்பாங்க வாழைப்பூவெல்லாம் போட்டு. வடைனா மாவில் பண்ணுறது தானே, வடைனா உளுந்த மாவு. எண்ணெயில் வறுக்கலை. சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சு, சூடாக இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு இல்லை சாப்பிட்றதுக்கு? அவ்வளோதான், சூப்பர். அவர் வந்து அந்த வடை மாவாக இருந்தது அவருக்கு தெரியுது. அதே போல் அது நம்ம தான் வறுக்கலை, இல்லை சூடு கிடையாது. இல்லை வடை நல்லா இருந்ததுன்னா முழுசாக சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன பீஸ் மட்டும் தான் வச்சுருந்தார். எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. எதுவுமே சமைக்காத உணவு அப்படியே சமைச்ச மாதிரியே இருக்கும். நீங்கள் இப்போ பருப்பு போட்டு என்ன வடை பண்ணுறீங்களோ அதே வடையை நாம் செய்ய முடியும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகி கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சு போயிட்டுருக்காங்க. இப்போ எல்லாம் திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டு கடைசியாக பாயாசம் வரைக்கும் சாப்பிட்டாச்சு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் அனைத்துமே மக்கள் விருப்பத்தோடு இயற்கை உணவு அற்புதமாக சாப்பிடக்கூடிய காட்சி. நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து காட்சிகளும் எல்லாம் பாயாசம் சாப்பிட்டு வடை சாப்பிட்டு வடை பாயாசத்தோடு சாப்பாடு. நம்ம இயற்கை உணவுங்கிறது சாதாரணமானதில்லை, வடை பாயாசத்தோட சாப்பாடு. இயற்கை உணவு தர்றோம்னு உங்களை வந்து சும்மா சிம்பிளாக விடாமல் இயற்கை உணவுக்கு வாழை இலை போட்டு தலவாழை இலை போட்டு அந்த வாழை இலைக்கு தகுந்த மாதிரி பொரியலை ரெடி பண்ணி சிப்ஸ் ரெடி பண்ணி பாயாசம் தயார் செஞ்சு மோர் தயார் செஞ்சு ரசம் தயார் செஞ்சு சாம்பார் வச்சு எல்லாம் நிறக்க ஒரு ஒரு இலையிலையும் மிகச்சிறப்பாக வச்சு மனம் குடுங்க குடுங்க வயிறு குளிர குளிர மிகச்சிறப்பான சாப்பாடு இயற்கை உணவு. இயற்கை உணவு இலையில் இருக்கிறது எல்லாமே யாரும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. தென்றல் டயட்டு பயிற்சியில் சாப்பிடக்கூடிய அத்தனை பேரும் இலையை மட்டும்தான் மிச்சம் வைப்பாங்க, மீதி வேற எதுவும் இலையில மிச்சம் வைக்க மாட்டாங்க. நம்ம இலை திங்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கல, கற்றுக் கொடுத்தா அதை சாப்பிட்றீங்களா? நான் சொன்னால் சாப்பிட்றலாங்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம்.
பாருங்க, பள்ளம் பறிச்சு எங்க அக்கா பாத்தீங்களா, பள்ளம் பறிச்சு பள்ளத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க வீடியோ வர்றதுக்கு, பள்ளம் பறிச்சு நடுவுல மோர் வாங்கினாங்க அவங்க. அந்த காட்சி உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன், அந்த காட்சி மிஸ் ஆயிடுச்சு. அப்படித்தான் பழிச்சு அப்படி சாம்பார் பாயசம் எதுவும் வந்தாலும் சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். எல்லாம் பாருங்க எங்க புள்ள எப்படி சாப்பிட்டுருக்கீங்களா, எப்படி எப்படி பார்த்தீங்களா. குழந்தைகள்லாம் இயற்கை உணவு சாப்பிடுவாங்களா இல்லையான்னு நினைக்கிறீங்கல்ல. சூப்பர், வெரி குட். நல்லா இருக்கா சாப்பாடு? சூப்பர், வெரி குட். அவன் சாப்பிட்டு முடிச்சா சொல்லுவான் போல இருக்கு. என்ன ஒரு இடையில ரெண்டு பேரு, இன்னொரு அளவுக்கு போட்டுக்கலாமே. சரி 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 சரி. இது பாயாசம் தானே, பாயாசம் சாப்பிடும் சாப்பிடும் சாப்பிடும். ரசம் இருக்குமே, ரசம் ரசம் கொண்டு வாங்கல எனக்கு, ரசம் வச்சுங்க. நல்லது நல்லது நல்லது, சிறப்பு. அது ஒரு 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 பரபரப்பான நிலைமை. அது 250 பேர் சாப்பிட்ற சாப்பாடு, அதனால சவுண்ட்லாம் நிறைய கேட்கும் உங்களுக்கு. இப்போ இது இது இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, இந்த ஏரியாவில் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதனால இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா பிஸியாக இருக்கும். இந்த ஏரியா வந்து கொஞ்சம் லேட் ஆரம்பித்தோம். சாப்பிட்டீங்களாம்மா, சந்தோஷம் பாருங்க. இலைய கழுவுனா மாதிரி நாங்கள் தொடச்சிருவோம், ஏன்னா அந்தளவுக்கு இயற்கை உணவு ருசியாக இருக்கும். இயற்கை உணவு ருசியாக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. எங்கே அந்த பக்கம் உட்கார வைக்கிறீங்களா? சரி சரி, கொஞ்சம் கொஞ்சம் வாங்க 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 வாங்க, அப்படியே உட்காந்துக்கலாம். பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நல்லது ஐயா, புளி குழம்பு நல்லா இருக்குல்ல? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாம் ஆமாம் ஆமாம். என்னம்மா உணவு அமிர்தமாக இருக்கா? சூப்பர், நல்லது நல்லது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாருமே சாப்பிடுங்க. நல்லா சந்தோஷமாக எனர்ஜியாக சாப்பிடுங்க மக்கள் எல்லாருமே. ஃபுல் ஆமாம் சொல்லுங்கம்மா. எக்ஸலண்டாக இருக்கா வாழைப்பு வடை? நல்லதுமா, நல்ல நல்ல நல்லதுமா, நல்ல நல்ல சாப்பிடுங்க. நல்லா வயிறார மனசார சாப்பிடுங்க. இயற்கையாக சாப்பிட முடியுங்கிறத எல்லாருமே வந்து நல்ல முறையில் நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அற்புதமாக சாப்பிடுங்க, அற்புதமாக அற்புதமாக நல்ல முறையில் சாப்பிட்டு நிம்மதியாக சாப்பிடுங்க. நிறக்க 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 சாப்பிடுங்க.